ஆஸ்திரேலியா போயிருக்காங்க இந்தியன் கேர்ள்ஸ் டீம். அங்கே மூணு மேட்சஸ் இருக்க டி ட்வெண்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மழை காரணமாக கேன்சல் ஆயிடுச்சு. செகண்ட் மேட்ச் அக்டோபர் 9 தேதி கோல்டு கோஸ்ட் நகரில் நடக்கிறதா இருக்கு. இந்த மேட்ச்ல வின் பண்ணுற பட்சத்தில் டி ட்வெண்ட்டியில் முன்னிலை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இந்தியன் வெல்ஸ் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் மேட்ச் நடக்குது. பெண்கள் ஒற்றையர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பெல்ஜியமை சேர்ந்த 38 வயதான கிம் கிளேஸ்டர்ஸ் செக் குடியரசோட சினியா கோவா கூட மோதினாங்க. அதில் சினியா கோவா 1-6, 6-2, 2-6 அப்படின்ற கணக்கில் வின் பண்ணிட்டாங்க. அதர் மேட்சஸில் லாட்வியாவோட செவெஸ்டோவா அமெரிக்காவோட ஆனிசிமோவா வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னேறிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் பெண்களுக்கான பிக் பாஸ் லீக் 7வது சீசன் வர அக்டோபர் 14 தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பிரிஸ்பென் ஹீட் டீம் சார்பாக விளையாட இந்தியாவோட சுழல் வீராங்கனை பூனம் யாதவ் செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க முதல் முறையாக இந்த மேட்சில் விளையாட போகிறாங்க. இது மூலயமா இந்த வருஷத்தில் இந்த மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுற 8வது வீராங்கனையாக ஆயிட்டாங்க பூனம். ஏற்கனவே மந்தனா, தீப்தி சர்மா, ஷபாலி வர்மா, ஹர்மன் பிரீத் கவுர், ஜெமிமா அப்படின்னு நிறைய பேர் ஒப்பந்தமாயிருக்காங்க.